வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கு நண்பர்களுக்கு. இப்பொழுது எதுக்காக இந்த அவசர ஆலோசனை போட்டோம்னா, வர்ற பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எதிர்பார்த்து என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க. இதில் 9 பேர் குழு அமைச்சிருக்கோம். ஏன் நாங்கள் இன்ன வரைக்கும் முடிவு எடுக்கலைன்னா, 3 கட்சியும் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் மார்ச் 26, 27வது ஆண்டு பரத்தை செல்வினோட இந்த கட்சி பவுண்ட் தலைவர் அவரோட நினைவு தினம் முடிந்தவுடன் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். யாரோட கூட்டணி அப்படின்ட்டு உங்களுக்கு நாளை இல்லை நாளை மறுநாள் உங்களுக்கு உங்கள் பத்திரிகையாளர் சங்கத்தை கூப்பிட்டு, உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வயலா செல்வினடார் தலைமையில் அறிவிப்போம். வயலா செல்வினடார்னா கராத்தே செல்வினடார் மனைவி, அவங்க ஒழுங்கு கமிட்டி தலைவராக இருக்கிறாங்க. அது போக என்னென்னா, இந்த கட்சி செல்வினடார் இறந்ததுக்கப்புறம் நம்மளோட அண்ணன் சலம்பு சுரேஷ் அவர்கள் எடுத்து நடத்தினார். இந்த கட்சி கொஞ்சம் என்னென்னா, நிர்வாகிகள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தொங்கிட்டு இப்போ கொஞ்சம் விரிவாக்கி நல்லா செயல்படணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது போக என்னென்னா, விரிவுனா என்னென்னா, இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகலாம். நிர்வாகிகள் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் போடலான்ட்டு அண்ணன் சலம்பு சுரேஷ் அவர்களே வந்து உடம்பு சூழ்நிலை காரணமாக, வயதின் காரணமாக அவரை கௌரவ தலைவராக இந்த கமிட்டி, அதாவது பொதுக்குழு கூட்டி முடிவு எடுத்திருக்கிறோம். விரைவில் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். பிஜேபி இன்னும் ஆதரவுன்னு சொல்ல பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. 2 கட்டம் பேச்சு நடந்துகிட்ருக்கு. ஏடிஎம்கேல பேசிகிட்டு இருக்காங்க, டிஎம்கேலையும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே 1 கட்டம் பேசியிருக்கு, இங்கே 2 கட்டம் பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இதில் ஆர்சி பால் கனகராஜனுக்கு, அவர் ஒரு நல்ல மனிதர். ஏன்னா எனக்கு 94லேருந்து தெரியும், ஒரு ஏழைகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா பைசா வாங்காமல் அவர் கேஸ் நடத்தி கொடுப்பாரு. ஏன் எனக்கே எனக்கு என்கிட்ட கூட 1 ரூபா கூட வாங்கலை. சமுதாயத்துக்காக போராடும் போது, நான் ஜெயிலுக்கு போகும்போதோ, அவர் வந்து என்னை மனு பார்த்து எனக்கு தேவையான உதவிகள், என்னை சுற்றி இருக்கவங்கலாம், நானும் சில உதவிகள், மற்றவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்க உள்ளே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் உதவி பண்ணது. அதனால் அவர்கிட்ட, அவர் கொஞ்சம் ரெக்கமெண்டில் அண்ணாமலை தலைவர்கிட்ட பேசியிருக்காப்புல, அவங்க கட்சியோட தலைவர்கிட்ட, இவங்களுக்கு அடுத்தாட்டி வந்து அங்கீகாரம் கொடுங்க. 6 கோரிக்கைகளுக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம், சட்டமன்றத்திலையும் உள்ளாட்சி தேர்தலையும். அது போக எங்களோட கொடி எல்லா பிரச்சார வண்டியிலையும் பறக்கணும், எங்களோட கோரிக்கைகள். முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு 10% வேணும் அப்படின்னு கோரிக்கைகள் கொடுத்துருக்குறோம். அது போக 5 சீட்டு வேணும் கூட்டணியில் அப்படின்னு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு இன்னும் ஒரு 3 கோரிக்கைகள் வச்சுருக்குறோம். அது விரைவில் நாங்கள் வந்து அறிவிப்போம். எங்களோட குழுக்கள் வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 3வது ஆலோசனை கூட்டம் வந்து நாளைக்கு அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறம் முடிவு எடுப்போம். அது அன்னை வயலா செல்வினடார் தலைமையில் என்னோட பொதுச் செயலாளர் அப்படின்ற பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பில் நானும் இருந்து இறுதி முடிவு பத்திரிகை நண்பர்கள்லாம் கூப்பிட்டு நான் ஃபைனல் பண்ணிடுறேன். ஆ, தேர்தல் கூட்டம் இல்லை, இதில் முடிவு என்னென்னா, காமராஜர் ஆட்சி மாதிரி நடத்துகிறவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலான்னு இருக்கோம். அது போக என்னென்னா, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு உரிய அந்தஸ்து கொடுக்கணும், ரெக்கார்டு பண்ணுறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துருக்கோம். ஏற்கனவே நாங்கள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்து கொடுத்து அது சரியான முறையில் செயல்படலை. இப்போ பேசுவாங்க, தேர்தல் நேரத்தில் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு தேர்தல் முடிஞ்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போன உடனே அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. போன ட்ரிப்பு நாங்கள் கூட்டணியில் வந்து டிஎம்கேக்கு கூட்டணி வச்சோம், எம்பி அலசினியும் வச்சோம். அதனால் நான் 38 தொகுதியில் ஜெயித்தாங்க. அடுத்தது எம்எல்ஏ அலசினியும் கூட்டணி ஆட்சி பிடிச்சாங்க. ஆனால் என்னமோ எங்கள் சமுதாயத்துக்கு 21 சீட்டு இருக்கிற இடத்துல எங்கள் சமுதாயத்துக்கு சீட்டு ஒதுக்கலை. அவங்க பண்ணுறாங்கன்னா, அவங்க 1-2 பேர் இருப்பாங்க, அது நம்ம நண்பர்கள், அது விவரம் தெரியாமல் போவாங்க. காமராஜர் ஆயத்தினர் கழகம் என்றைக்கும் விவரம் தெரியாமல் போகாது. ஏன்னா இது வந்து ஏழை மக்களுக்காக ஆரம்பித்த கட்சி. ஏழைங்களுக்கு என்ன அப்படின்ற கேள்வி தான் வந்து செல்வினடார் கேட்டார். செல்வினடார் கட்சி ஆரம்பித்தது அதுக்கு தான். அதனால தான் அவரை வந்து படுகொலை பண்ணாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்துட்டா இவர்கிட்ட போய் நிற்கணுமே, இத்தனை எம்பி 6 தொகுதியை பிடிச்சி விடுவார், தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சி விடுவார் அப்படின்றக்காக தான் ரொம்ப ஸ்பீடாக அவரை பண்ணாங்க. ஏன்னா கட்சி அவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்தது. காமராஜர் ஆயத்தின கழகம் வளர்ந்தால் அவர்கிட்ட போய் நிற்கணும், ஏழைங்களுக்கு உதவியாயிரும், ஏழைங்கெல்லாம் கைகட்டி நிற்கணும் அப்படின்ற முடிவில் தான் பணக்காரங்க சேர்ந்து பண்ணாங்க. பணக்காரங்கன்னா அரசியல்வாதிகள், அது நல்ல பணக்காரங்கெல்லாம் இருக்காங்க.
இந்த கட்சிக்கு நிறைய பணக்காரங்க இருக்காங்க, நல்லா உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க, அதை அழிக்கணும் அப்படின்றதுலதான் நோக்கத்துல சிலவங்க பின்னாடி இருந்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.